இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா கோவென்ட்ரிக்கு பக்கத்துல இருக்கிற லெமிங்டன் ஸ்பா. சோ நம்ம அதுக்கு தான் வந்து இன்னைக்கு போக போறோம். சோ லெமிங்டன் ஸ்பாவோட சிட்டி அண்ட் சிட்டி சென்டர் எப்படி இருக்கு, ஆல்சோ அதுல இன் அண்ட் அரௌண்ட் கொஞ்சம் மெயின் பிளேசஸ்லாம் வந்து நம்ம எப்படி இருக்கு அப்படினு சொல்லிட்டு பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்கு. இங்கே வர்றது வேவ்ஸ், இதுக்குள்ளே தான் வந்து ஸ்விம்மிங் பூல் அண்ட் ஃபிட்னஸ் சென்டர்ஸ்லாம் இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு பெடஸ்ட்ரியன் வாக் ஏரியா. எங்கெங்கே இந்த எல்லோ பல்ப் இருக்கோ யூகேல அங்கெல்லாம் வந்து வெஹிக்கிள்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து அங்கே வாக் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து நம்ம சிட்டிக்கு அவுட்டரில் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த பைபாஸ் மாதிரி அவுட்டர் லெமிங்டன் ஸ்பாக்கு எடுக்கிற அந்த ரூட் எடுத்தாச்சு. இப்போது இந்த ரோடு ரொம்ப அப்படியே க்ரீனரியாக இருந்துச்சு. ஆல்சோ சைடில் பார்த்தீங்கன்னா வீடு எல்லாமே ரொம்ப பெருசு பெருசாக, பார்க்கிங் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி நிறைய, ஒரு கார்டனோட நல்லா இருந்துச்சு. இப்போது லெமிங்டன் ஸ்பா என்ட்ரு ஆயிடுச்சு. ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக சிட்டி சென்ட்ரலில் உள்ள வால் எல்லாமே ஒயிட் அண்ட் லைட் அந்த சாண்டில் க்ரீம் கலரில் தான் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கோம். அது வந்தாலே நமக்கு லெமிங்டன் ஸ்பா Thank you.
எவ்வளோ பேர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் லெமிங்டன் ஸ்பா கிட்ட இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பிளேஸ் விசிட் பண்ணுங்க. எவ்வளோ பேர்ட்ஸ் வரேங்க. என்ன சார் குட்டி அந்த பேர்ட்ஸ் தான் பார்க்கவே வந்து பீஸ்ஃபுல்லாக ப்ளசண்ட்டாக இருக்கு. நெக்ஸ்ட் அப்படியே கிளாஸ் ஹவுஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடிட்டு அப்படியே போயிட்டுருந்தேன். ஓ இங்கே இருக்கு, கிளாஸ் ஹவுஸை கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் அந்த கிளாஸ் ஹவுஸ் வியூ. வாங்க கிளாஸ் ஹவுஸ்க்குள்ளே இப்போ போகலாம். இதுக்கு வந்து அட்மிஷன் டிக்கெட் எதுவும் கிடையாது, ஃப்ரீ என்ட்ரி தான். சரி அப்படியே ஒரு விசிட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனால் இந்த மாதிரி தான் வியூ இருந்துச்சு. கிளைமேட் வந்து கொஞ்சம் விண்டியாக தான் இருந்தது, சன்னே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ லைட்டிங் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் டார்க்காக தான் இருந்தது இன்னைக்கு. அப்படியே நான் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அங்கே உள்ள கிளாஸ்லேருந்து பார்த்தா இப்படி இருந்தது, வெளியே போகிறவங்களோட வியூலாம் தெரிஞ்சது. ஸோ அதான் அந்த ஃபுல்லாக கிளாஸ் ஹவுஸ், இந்த ரூஃபு, விண்டோஸ் எல்லாமே. ஒரு குட்டி பிரிட்ஜ் மாதிரி இருந்தது, ஸோ அப்படியே நான் அதை நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த பிளேஸ் ரொம்ப கிரீனரியாக, ரெண்டு சைடுமே எல்லா பிளான்ஸும் வச்சு ரொம்ப அழகாக இருந்தது பாருங்க. அப்படியே இந்த பிரிட்ஜில் போய் நான் ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அங்கேருந்து பார்த்தா குட்டியாக பூல் மாதிரி ஒன்று செட் பண்ணியிருந்தாங்க, அது இன்னுமே ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே அந்த வாட்டரில் வந்து கலர்ஃபுல் ஃபிஷ்ஷஸ்லாம் போயிட்டு வந்தது, அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். எகெயின் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் அப்படியே சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு வழியாக கிளாஸ் ஹவுஸ்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அப்படியே அந்த எக்ஸிட்டுக்கு போகிற வழியில் எகெயின் வந்து அந்த வாட்டர்லாம் எப்படி இருக்குது, குட்டியாக அந்த செட் பண்ணி அந்த குட்டி ஃபால்ஸ் மாதிரி இருந்துச்சு இல்லையா, அந்த செட்டப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகலான்னு எகெயின் நான் அந்த ஸ்பாட்டில் வந்து நின்றுட்டு அப்படியே அந்த மீனுக்கெலாம் ஒரு பாய் சொல்லிவிட்டு அந்த ஸ்பாட்லேருந்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் வெளியே வந்தால் அந்த மாதிரி என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு போர்டில் போட்டிருந்தது. வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறப்ப எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரவுண்டாக ஒரு கிளாஸாக ஒரு ரூஃப் மாதிரி இருந்தது. சரி அதுக்குள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலான்ட்டு போனேன். அங்கே ஒரு மணிக்கூண்டு தான் இருந்துச்சு.